உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜக்பார் ராபாத் என்ற பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது இளம் மனைவியை சூதாட்டத்தில் அடகு வைத்துள்ளார். அந்த நபர் எப்போதுமே குடியும் குடித்தனமாக இருப்பவராம். இவரது நண்பர்களான அருண் மற்றும் அனில் ஆகியோர் தினமும் இவர் வீட்டுக்கு வந்து மது குடித்து முடித்ததும் சூதாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கமாம். அப்படி ஒரு நாள் மது குடித்து முடித்த பிறகு சூதாட்டத்தில் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் வைத்து தோற்றுவிட்ட இந்த இளைஞர் தனது மனைவியை வைத்து சூதாடி தோற்றுள்ளார். இதையடுத்து அவரது நண்பர்களான அருண் மற்றும் அனில் ஆகியோர் தனது மனைவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய அனுமதித்துள்ளார். அவர்கள் மூவருமே அந்த பெண்ணை மிரட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர். இதனை சகித்துக் கொள்ள முடியாத அந்த பெண் கணவருடன் சண்டை போட்டுவிட்டு தனது தாயார் வீட்டுக்கு கிளம்பிவிட்டார். சில மாதங்கள் கழித்து தனது மனைவி ஊருக்கு சென்று மன்னிப்பு கேட்டுள்ளார். அதை நம்பி அந்த பெண்ணும் கணவரின் பேச்சை நம்பி திரும்பவும் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். கார் பாதி வழியிலே வந்து கொண்டிருந்த போதே தனது நண்பர்களுக்கு போன் செய்துள்ளார். அந்த கொடூர கணவன் அவர்கள் பாதி வழியிலேயே காரில் ஏறி உஷாவை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தன் கணவர் மற்றும் அவரது நண்பர்கள் மீது ஜாபர்பாத் போலீசில் புகாரும் செய்துள்ளார். அவர்கள் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து அவர் நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றம் புகாரை பதிவு செய்ய கூறியதை அடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குமாரையும் அவரது நண்பர்களையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.